அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே லிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு அதிசயமாக இருக்கக்கூடிய ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோவிலுடைய சிறப்புகளை பற்றியும் அதனுடைய வரலாறை பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆருத்ரா காபாலீஸ்வரர் கோவில் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கு கோயிலின் மூலவராக ஆருத்ரா காபாலீஸ்வரர் இருக்கார் அம்மனுடைய திருநாமம் என்ன அப்படின்னா வாரணி அம்பாள் இந்த கோவிலுடைய தல விருட்சமாக வன்னி மரம் இதை இதையடுத்து இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா ஆருத்ராநாதர் மீது ஆண்டுதோறும் மாசி மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் சூரிய ஒளி வெளியிறது ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோவிலில் ஒரே லிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் பொறிக்கப்பட்டு காட்சி கொடுப்பது சிறப்பாக இருக்கு மேலும் முதல் இரட்டையர்கள் பிறந்த ஊர் பெரிய நல்லாக்கால் மலை சின்ன நல்லாக்கால் மலை எனப்படும் இந்த மலை இன்றும் பொன்னிறமாக காட்சியளிப்பதாக இந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள் தமிழகத்தின் முதல் முதலாக தமிழில் அர்ச்சனை நடைபெற்றதும் இந்த கோயிலில்தானா இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு இதையடுத்து கோவிலின் தல வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த சிவாலயத்தை கட்டியவர் லட்சுமி என்ற அரசன் என்று சொல்லப்படுது இந்த அரசன் வேள்வி ஒன்றை நடத்தும் போது அதற்காக எடுத்து செல்லப்பட்ட பால் குடங்கள் கீழே வைக்கப்பட்டதும் கவிழ்ந்து கொண்டே இருந்திருக்கு அரசன் இந்த இடத்தை அகழ்ந்து பார்த்திருக்கான் அப்போது மண்வெட்டிப்பட்டு உதிரம் பெருக அரசன் அஞ்சி இறைவனின் திருமேனி கண்டு கோயில் எழுப்பியிருக்கான் கிபி ஆயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது முடிய இந்த நாட்டை ஆண்ட கொங்கு சோழர்களில் சிலர் கரிகாலன் என்ற பெயரை பெற்றிருந்திருக்காங்க அவர்களுள் ஒரு கரிகார் சோழன் சமய முதலி என்பவருடைய துணையுடன் காவேரி ஆற்றோரத்தில் முப்பத்தி ஆறு சிவாலயங்களை அமைத்திருக்காரு அந்த சிவாலயங்களில் ஒன்று இந்த ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஆருத்ரா கபாலன் என்ற அரக்கன் இங்கு வாழ்ந்து வந்திருக்கான் சிவனால் கொல்லப்பட்ட அவன் உயிர் துறக்கும் தருவாயில் இந்த தலத்துக்கு தன்னுடைய பெயரை சூட்ட வேண்டும் என இறைவனிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கான் இதனால இறைவனுக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரர் என பெயர் வந்திருக்கு மேலும் இந்த கோவிலை பற்றி வேறொரு வரலாறு கதையும் இருக்கு அது என்ன அப்படின்னா தாண்டவன் என்ற ஒரு ஏழை நெசவாளி ஈரோட்டில் குடும்பம் நடத்தி வந்திருக்காரு இவர் தினமும் வேலைக்கு செல்லும் போது ஆருத்ரா கபாலீஸ்வரரை வணங்கி விட்டு தான் செல்வாராம் ஒரு நாள் இவரிடம் அன்பை வெளிப்படுத்த இறைவன் எண்ணியிருக்காரு அதனால் அந்த ஏழை முதியவராக உருவெடுத்த இறைவன் தாண்டவன் வீட்டிற்கு சென்றாராம் ஆனால் அங்கு தாண்டவன் இல்லை அவருடைய மனைவி மட்டுமே இருந்திருக்காங்க அவரிடம் இறைவன் எனக்கு குளிர் தாங்க முடியவில்லை ஒரு கந்தல் இருந்தால் தயவு செய்து அளிக்க வேண்டும் என்று வேண்டியிருக்காரு அப்போது அந்த மனைவி ஐயா என்னுடைய கணவர் நெசவுக்கு போயிருக்காரு அவரிடமும் இடையில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரே ஒரு துண்டுதான் இருக்கு இருந்தாலும் எங்களால் ஆனதை உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் எங்கு தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்காங்க அதற்கு அந்த முதியவர் நான் ஆருத்ரா காபாலீஸ்வரர் கோயில் வெளிப்புறத்தில் தான் தங்கியிருப்பேன் என்று கூறிவிட்டு முதியவர் போய்விட்டாராம் அதன் பிறகு வீட்டுக்கு வந்த தாண்டவனிடம் நடந்த சம்பவத்தை அவருடைய மனைவி சொல்லியிருக்காங்க உடனே தாண்டவன் தான் வேலை செய்யும் நெசவாலை உரிமையாளரிடம் சென்று எனக்கு கடனுக்கு ஒரு துண்டு கொடுங்கள் மெதுவாக அந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு உரிமையாளரும் துண்டு கொடுத்தாராம் அந்த துண்டை வாங்கி கொண்டு தாண்டவன் கோயிலுக்கு ஓடியிருக்காரு கோயிலுடைய முகப்பில் வாடிய முகத்துடன் உட்கார்ந்திருந்த கிழவரிடம் துண்டை கொடுத்து வணங்கிட்டு விடைபெற்று சென்றாராம் மறுநாள் அதிகாலையில் கோயில் அர்ச்சகர் கோயிலுக்குள் சென்றிருக்காரு அர்த்த சாமத்தில் சாத்திய பரிவட்டம் அங்கு இல்லை அதற்கு மாறாக புது துண்டை இறைவன் கட்டியிருந்திருக்காரு அப்போது ஆச்சரியப்பட்ட அர்ச்சகர் இந்த தகவலை ஊரில் எல்லோரிடமும் சொல்லியிருக்காரு அப்போது தாண்டவனின் நெசவாலை உரிமையாளரும் கோயிலுக்கு வந்து பார்த்திருக்காரு அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் நான் தான் தாண்டவனிடம் இந்த துண்டை கொடுத்தேன் அப்படின்னு இருக்காரு உடனே தாண்டவனை மற்றவர்கள் அழைத்து கேட்டிருக்காங்க நடந்த சம்பவத்தை தாண்டவனும் சொல்லியிருக்கான் இது பொய் என கூறி கயிற்றால் தூணுடன் சேர்த்து கட்டி தாண்டவனை எல்லோரும் அடித்தாங்களாம் அப்போது தாண்டவன் இறைவா நான் என்ன செய்வேன் என்று தாண்டவர் கதறியிருக்கார் அப்போது ஊர் அதிகாரியின் மகன் மீது இறைவன் ஆவேசித்து நில் நில் என்று கூறி கட்டுகளை அவிழ்த்தானான் தான் கஷ்டப்பட்ட நேரத்திலும் கூட தன்னை விட கஷ்டப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்ய தயங்கக்கூடாது அந்த வகையில்தான் தாண்டவன் மூலம் இதை உலகுக்கு உணர்த்தினேன் என்று அந்த சிறுவன் மூலம் இறைவன் அங்கிருக்கவங்க கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காரு இதையடுத்து ஆருத்ரா காபாலீஸ்வரர் திருவருளை பெற பக்தர்கள் குவிந்திருக்காங்க இதையடுத்து கோவிலின் தல பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேவலோகத்தில் இருந்த ரம்பை மற்றும் ஊர்வசி இவர்கள் இரண்டு பேரும் வியாழ பகவானை கவனிக்காமல் ஆடிக்கொண்டு இருந்திருக்காங்க இதனால் கோபமடைந்த தேவகுரு பூந்துரை நாட்டில் முத்தி என்ற தாசி வயிற்றில் இரட்டை குழந்தைகளாக பிறப்பீர்கள் என்று சபித்திருக்கார் சாப விமோசனம் வேண்டிய அவர்களை மன்னித்த தேவகுரு தாசியின் வயிற்றில் பிறந்து பன்னிரண்டு ஆண்டுகள் பார்வதி தேவியை வணங்கி வந்தால் ஐராவதம் ஏறிய இந்திரன் நீங்கள் வாழும் பூந்துரை நாட்டில் பொன் மாறி பெய்வான் அப்போது உங்களுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு அந்த தேவகுரு சொன்னாரா தேவகுருவின் சாபத்தால் ரம்பை மற்றும் ஊர்வசி இருவரும் அழகாலும் குணத்தாலும் சிறந்த தாசி முக்தியின் வயிற்றில் பிறந்திருக்காங்க அவர்கள் சிறுநள்ளால் பெருநழால் என்ற பெயரில் அழைக்கப்பட்டாங்களாம் தேவகுருவின் வாக்கின்படியே சிறுநல்லால் மற்றும் பெருநல்லால் இருவரும் ஈரோட்டில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் மனம் உருக வழிபாடு செய்திருக்காங்க அவர்களுடைய அன்புக்கு இறங்கிய சிவன் இந்திரன் மூலம் பூந்துரை நாட்டில் பொன்மாரி பொழிய வைத்து பாவம் போக்கினார் என்பது வரலாறு இந்த மானிட பிறவி எடுத்த சிறுநல்லால் பெருநல்லால் இருவரும் கடும் வறுமையில் இருந்திருக்காங்க அவர்களின் வறுமையை போக்க சிவபெருமான் பொன்மயமான இரு மலைகளை தானமாக வழங்கினாராம் அந்த மலைகள் தற்போது மொடக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய எழுமாத்தூருக்கு மேற்கே இரட்டை மலைகளாக காட்சி கொடுக்குது பொன்மலை மற்றும் கனககிரி என்ற பெயர்களில் அந்த மலைகள் அழைக்கப்படுது மேலும் இந்த கோயிலில் நடைபெறக்கூடிய சூரிய வழிபாடை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் இந்த கோயிலில் சிவபெருமானை சூரியன் வழிபட்டாராம் அதனால தான் சூரிய வழிபாடு இங்கு சிறப்பாக நடக்குது குறிப்பாக மாசி மாதம் இறுதி நாட்களில் எல்லா மண்டபங்களையும் கடந்து சூரிய ஒளி இறைவனுடைய முன் செல்லுமா அந்த நாட்களில் இங்கு சிறப்பான வழிபாடு நடக்கும் துர்வாசர் இங்கு பள்ளி கொண்ட சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டாராம் மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இங்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு தொண்டீசுவரர் சேடீஸ்வரர் சோழீஸ்வரர் ஆருத்ரா காபாலீஸ்வரர் என்ற பெயர்கள் இருக்கு மேலும் கல்வெட்டுகளில் இந்த கோயில் திரு தொண்டீஸ்வரம் என்றும் இங்கிருக்கக்கூடிய இறைவனுக்கு தொண்டீஸ்வரமுடைய மகாதேவர் தொண்டீஸ்வரமுடைய தம்பிரானார் தொண்டீஸ்வரமுடைய பல திருநாமங்கள் இருக்கு இதையடுத்து இந்த கோயிலின் சிறப்பு என்ன அப்படின்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தொண்டர் சீர் பரவுவார் முயற்சியால் இந்த கோயிலில் தமிழ் வழிபாட்டு நூல் கொண்டு வரப்பட்டிருக்கு மேலும் தமிழகத்தின் முதன் முதலாக தமிழில் அர்ச்சனை நடைபெற்றதும் இந்த கோயிலுடைய சிறப்பு கோயிலின் ராஞ்ச கோபுரம் அழகிய வேலைப்பாடு உடையது முன் மண்டபத்துக்கும் மடப்பள்ளிக்கும் இடையே சூரியன் தன் இருபெரும் தேவியரோடு காட்சி கொடுக்கிறார் தென்மேற்கு பகுதியில் கன்னி விநாயகர் இருக்கார் மேற்கில் தல விருட்சமாகிய வன்னி மரம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவிலில் தட்சிணாமூர்த்தியும் இருக்காரு சப்த கன்னியரை கடந்து சென்றால் மேற்கு புறம் ஐம்பெரும் தத்துவங்களை விளக்கும் ஐந்து லிங்கங்களையும் விளக்க ஓவியங்களுடன் காணலாம் இதையடுத்து கோவிலின் பிரார்த்தனைகள் மற்றும் நேர்த்தி கடன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க நெசவு தொழில் விருத்தியடைய இந்த தல இறைவனை பிரார்த்திக்கலாம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் ஆடை தானம் செய்தும் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் விவோஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக தமிழில் அர்ச்சனை நடைபெற்ற ஆரோத்ரா காபாலீஸ்வரர் கோவிலை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் தேங்க்யூ